வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கல்யாண பத்திரிகை யாருக்கு கல்யாணம்? உன் சிறேவி லட்சுமிக்கு. பையன் யாரு தெரியுமா? சிங்காரம் பிள்ளை பையனா, ரவின்னு பேரு. பெரிய இடம், பந்து மித்திர சகிதம் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு லட்சுமி அனுப்பியிருக்காமா பத்திரிகை எனக்கு. கண்ணம்மா, நீ உயிரோட இருந்தா உனக்கும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கண்குளிர பார்த்துருப்பேனம்மா. என்ன கர்மம் பண்ண வச்சுட்டே அம்மா, நீ என்ன கர்மம் பண்ண வச்சுட்டே. பார்க்க வேண்டிய அற்புதமான இரவு இந்த இரவு. எனக்கும் உனக்கும் தான் வந்து சேரும்னு நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ நினைச்சிருக்கவே மாட்டல்ல. பார் சாப்பிடுங்க, ஆறி போய் ஆட கட்டிருக்க. ஆட கட்டிருக்க போதும் விளையாட்டு. எங்க என்னத்தான் உங்க மனைவி ஆக்கணும்னு ரொம்ப நாளா உங்க மனசுல கணக்கு போட்டிருந்தீங்களா? ஆமா ஆமா, நான் கணக்கு போட்டதும் வாஸ்தவம் தான். அந்த கணக்க இன்னையோட நான் தீக்கணும்னு நினைச்சதும் வாஸ்தவம் தான். கூட்டி கழிச்சு பார்த்ததுல உங்ககிட்ட நான் வசூல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. லட்சுமி, நவராத்திரியில் ஆரம்பிச்ச முன்னுரை இந்த முதல் ராத்திரியில முடிவுரையாக போகுது. இந்த முடிவுரையும் சுபத்துக்கு தானே நடக்குது? சுபமோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் சுகந்தா லட்சியம். அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போனியே, அதுக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் போறேன். எப்ப நீங்க கல்யாணங்கிற விலங்க போட்டுட்டீங்களோ நான் கைதி தானே. நீங்க என்ன தண்டனை வேணும்னு கொடுக்கலாம். நான் கொடுக்க போற தண்டனையில நீ என்னென்ன அனுபவிக்க போற தெரியுமா? முதல் பார்வை, முதல் அனுபவம். நீங்க பெறப்போறது என்ன, நான் பெறப்போறது என்ன, இனிமே தானே எனக்கு தெரியும். என்ன, ஏன் விளக்கு அணைச்சிட்டேன்னு பாக்குறியா? இருக்கலடா, முத்த எடுக்கிறோம். இப்போ உன்ன நான் அணைச்ச போறேன். போட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். அம்மா லட்சுமி,
அவர் ஏதோ வேதனையில பேசிட்டார் நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா இல்லத்தே நான் அதை நினைக்கிறேன் எதனால இவருக்கு கை விழுந்ததுன்னு டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு என் உடம்புல என்ன கோளாறு இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் நான் அறிவு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை என் கணவருக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தேன் லட்சுமி இது கடவுள் கொடுத்ததில்லை நானா தேடிட்டதானே இதைய வாழ்நாள் புறவு நான் அனுபவிச்சுதான் தரும் அப்படி சொல்லாதீங்கத்தான் நான் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது நிச்சயமா உங்க கை குணமாகும் லட்சுமி லட்சுமி எழுந்திர பாத்தியே விழமாட்டேன் பலம் போன உங்க கைக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் விழமாட்டேன் 108 சுத்துல 106 ஆயிடுச்சு நான் ரெண்டு தானே பாக்கி சுத்திடுவேன் உட்காருங்க லட்சுமி கட்டியமா போடுச்சு பயப்படாதீங்க நான் உங்களை கட்டியமா பிடிச்சுப்பேன் உட்காருங்க அம்மா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குருட்டு பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்தா மாலை கட்டுவான் எந்த படுபாவியோ அந்த பொண்ணை கெடுத்துட்டான் எங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஏன் அழறீங்க தெரிஞ்சதாள பொண்ணு போனதுல இருந்து அந்த ஐயருக்கு கையே போச்சு எனக்கு தான் கை போச்சு எனக்கு அர்ச்சனை முடிஞ்சு போச்சு நான் வீட்டுக்கு போறேன் நான் மேல நாட போயிருக்கிறப்ப அவசர அவசரமா பையனை கல்யாணம் பண்ணிருப்பேன் நான் பட்ட நன்றி கடனுக்காக அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுடா அப்ப அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல சத்தியம் பண்ணியா என் பொண்ணுக்கு நான் பையன் அந்த சத்தியம் என்ன ஆச்சு நான் தான் ராத்திரி ராத்திரி சத்தியம் பண்ணுவேனே குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு கரெக்ட் டேய் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவனா பார்த்து மகனுக்கு ரெண்டு கையை விளங்காம செஞ்சிருக்கான் ஐயோ ஏன் இப்படி கொடுமையா பேசுறீங்க ஏம்மா நீங்க என் மகனுக்கு செஞ்ச கொடுமை எவ்வளவு வாயில் பெருசு மா உலகத்துல உங்க பையனை விட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டானா ஏதோ ஒரு கர்த்தசிக்கு தானமா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கர்த்தசி பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும் அன்னைக்கு நவராத்திரி விழாவில அந்த திமிர் பிடிச்சவளை இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறப்பவே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு அம்மா வாணி எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னு இவர் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்க பேர்ல கோவப்பட்டா நாங்க என்னமா செய்ய முடியும் நீங்க ஒண்ணு செய்ய முடியாது ஆனா நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும் சிங்காரம் என்ன பழக்கிறது இந்த ஊர்ல வாழ்ந்தலாம் நினைக்கிறியா நான் யாருன்றத என்ன கொஞ்ச நாள்ல காட்டுறேன் பாருங்க மா இந்த பாவிங்க வீட்டுல நிக்கிறதே பாவம் பாவடமா சுந்தரம் சுந்தரம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா என்ன சொன்ன நீ சொல்றத நான் கேட்கணுமா கூடிகார பயல எடுத்துக்கமா என்னமா விட்டு இது யாருமா இந்த வீட்டுல புதுமுகம் பார்த்தாலே தெரியல இந்த வீட்டை வழங்க வைக்க வந்திருக்கிற வரலட்சுமி வந்த உடனே புருஷன் கையை வழங்க வச்சாச்சு இந்த தரிதிரன் கையால வாங்கி குங்குமம் வச்சுட்டா நானும் விளங்காம போக வேண்டியதுதான் செல்வமும் தரித்திரம் எந்த இடத்துலயும் நிரந்தரமா இருந்தது இல்ல பாத்தியாமா ஏழை குசும்பும் மாங்கள அது இதுதான் பெரிய இடத்துக்கு மருமகளா வந்துட்டேன்ற திமிரல பேசுறியா உன்னை இறக்கிய காண்கிறேன்
मनवीं स्थान
இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாடுறதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சத்தியமா சொல்றேன், பிச்சை கொடுக்கறியா? பிச்சை கேட்கிற அவர் பூரண குணமாகி கைவிளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாழற உரிமையை நீ எடுத்துக்க, என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிறேன்? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல, நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கணும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்பா? ஆஹா, அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு ஆகணும்னு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்கு பயலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்ற? பாங்க, உங்க தள்ளி விட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. வாங்க போல. பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாப்பிட நான் என் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவுமா, சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன், என்ன வாடகை விட்டு கொண்டு வந்துட்டேன். அது போல போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணுனா? அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன, உன்னை போல நாலு கையா புருஷனுக்கு ரெண்டு கைய கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு. அந்த திமிர் உனக்கு மகா திமிர் பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம், அவ எனக்கு தண்டனை கொடுத்துருக்கா. நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும் இல்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். முன்ன என் பணம் போறதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவளை நம்பினா உருப்பிட்டாப்லதான், கோயில் ரத மாதிரி இங்கேயே இருக்க வேண்டியதான். போ. சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதை பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்ததுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவா, அமீனா தான் வருவா. மாறி என்ன அவனை போய் மறைட்ற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன, வீட்டை விட்டு போடாது. அன்னைக்கு என்ன பேசுறேன்? சட்டம் ஏன்கிட்ட பேசுறியா நீ? அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்ட. பேசுங்க பேசுங்க, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடி. குடியை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போற அத்தனை பேரும் புறப்புற புறம்பல் தயாரு. நானா புலம்பலடா? அவன் தாண்டா என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பாத்ததா சேத்த பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகின்னு நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறது சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்கு தெரியுமா? பஞ்சா பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது ஒன்னதுதான். அயோக்கிய பயல, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் மாட்டியா நீ? உங்ககிட்ட உப்பு தீர்ந்து போச்சு, எழுந்திருச்சு வெளியே போ. போறேன்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்ற தப்பு. அது ஏ ரூபத்துல வரல, பொம்பள ரூபத்துல. அதுவும் மருமக ரூபத்துல வந்து பாரு. வந்தாயே மகராஜி, வந்த முகூர்த்தம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வெளியே போட்டுட்டாரே. மாறி மாறி மாறி, ரொம்ப நாளாச்சு. இந்த மாசம் உடம்புல ரொம்ப நாளைக்கு நிக்காதடா, ஒரு நாளைக்கு வெளியில வருவேன். வந்தா என்னடா பண்ணுவ? இவ்வளவுதானடா நீ? நீ சும்மா இந்த பைத்தியத்தை திட்டு போய் பேசிட்டு பா போல. இன்னைக்கு சொல்றேன், இந்த துண்டு கூட இல்லாம தெருவுல நீ அலைய போற. பெரிய துர்வாச முனிவர் சாபம் விடுறாரு. மாறி போடா சோமாரி. என்ன தம்பி இவன் கிட்ட தகவல் பண்ணிட்டு? வாங்க போல போடா. வாங்க போமா. என்ன சவால் சுந்தரி, வனவாசம் பொறுப்பாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில் என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா, இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்றேன், பஞ்ச பாண்டவர் தான். நொண்டிக்கை அர்ஜுன, குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நகலை சகாதாரம் கூட்டிட்டு போய் எங்கயாவது தெருக்கூத்தாட வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கீதை சொல்றேன் போட.